ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்கு தெரிவு எவ்வாறு அமைந்திருந்தது நடைபெறவிருக்கின்ற பொது தேர்தலில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு எவ்வாறு அமையப் போகின்றது தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை தமிழ் மக்கள் எவ்வாறு பார்க்கின்றனர் இவை தொடர்பாக மேலும் விரிவாக பார்க்கலாம் இது பார்வைகள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்கு தெரிவு எவ்வாறு அமைந்திருந்தது என்றால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் வளமை போன்றே ஒரு தோல்வியுற்ற வேட்பாளருக்கே தமது வாக்கை செலுத்தியிருந்தார்கள் அது இம்முறை மாத்திரமல்ல இதற்கு முன்னே காலங்களிலும் அவர்கள் தோல்வியுறும் வேட்பாளர்களுக்கே தமது வாக்கை செலுத்துவார்கள் அவர்களுடைய சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனையே இதற்கு அடிப்படையாக அமைகின்றது பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மை மக்களும் வாக்கு தெரிவு அடிப்படையில் பல்வேறு வேறுபாடுகளை கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான அரசியல் சமூக பிரச்சனைகளாலேயே இருவருக்கும் இடையிலான வாக்கு வேறு வாக்கு தெரிவு என்பது வேறுபடுகின்றது அதாவது பெரும்பான்மை மக்கள் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் ஊழல் அரசியலுக்கு ஒரு முடிவு காண வேண்டும் குடும்ப அரசியலுக்கு ஒரு முடிவு காண வேண்டும் பொருளாதார ரீதியில் ஒரு முன்னேற்றம் காண வேண்டும் இவை அனைத்துமே அவர்களுடைய மாற்றங்களாக அவர்களுடைய தீர்வாக இருக்கின்றது ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இவ்வாறான மாற்றம் ஏற்படுவதாலோ இதற்கு தீர்வு கிடைப்பதாலோ அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய தனித்துவமான அரசியல் சார்ந்த சமூகவியல் சார்ந்த பிரச்சனைகள் முடிய போவதில்லை இதனால் தான் இடையில் வாக்கு தெரிவில் பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுகின்றன ஆனால் தமிழ் மக்கள் தமிழ் அரசியல்வாதிகளை ஆதரிக்கும் தன்மையும் சற்று குறைவடைந்து கொண்டே வருகின்றது இறுதியாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தமிழ் அரசியல்வாதிகள் சார்பாக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் அவருக்கு கூட தமிழ் மக்கள் பாரிய ஆதரவை நினைத்தளவு ஆதரவை வழங்கவில்லை அவர் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது கூட சர்வதேச ரீதியில் தமிழ் மக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள் என்பதை வழிகாட்டுவதற்காக ஆனால் தமிழ் மக்கள் அந்த பொது வேட்பாளருக்கு கூட கூடியளவு ஆதரவை வழங்கவில்லை எனவே இவ்வாறான சூழலில் தமிழ் மக்கள் தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை எவ்வாறு பார்க்கின்றார்கள் தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றமானது ஜனாதிபதி தேர்தலில் இருந்து தமிழ் மக்களால் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்பது தொடர்பாக பார்த்தால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு மாத காலம் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் தென்னிலங்கையில் தற்பொழுது பல்வேறு மாற்றங்கள் காணப்படுகின்றன இலங்கை அரசியலில் தேர்தலில் தோல்வியுற்றாலோ அல்லது இறந்தாலோ அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் வழக்கம் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இம்முறை சிலர் தேர்தலில் இருந்து போட்டியிடாது இருக்கின்றார்கள் சிலர் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள் கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்திலிருந்து ஐம்பதிற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடாது இருக்கின்றார்கள் சில முன்னாள் ஜனாதிபதிகள் ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் இது அனைத்துமே தென்னிலங்கையை பொறுத்தவரையில் மாற்றமாகவே பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் அவர்கள் நினைத்தது ஊழலுக்கான ஒரு முடிவு ஊழல் அரசியல் ஊழல் அரசாங்கம் என்று கருதப்படுகின்ற காலப்பகுதியில் பதவியேற்றவர்கள் சிலர் தற்பொழுது போட்டியில் இருந்து இருக்கின்றார்கள் ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள் மற்றும் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் என்று அதிகம் பேசப்பட்ட ராஜபக்ஷ குடும்பம் எதிர்வரும் பொது தேர்தலில் இருந்து போட்டியிடாது இருக்கின்றார்கள் பொதுஜன பெருமுனவால் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நாமல் ராஜபக்ஷ கூட பொது தேர்தலில் போட்டியிடாது தேசிய பட்டியலினூடாக செல்வதற்கு முயற்சிக்கின்றார் எனவே இவை தென்னிலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பெரிய மாற்றமாகவே சிங்கள மக்களால் பார்க்கப்படுகின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மாற்றங்களை அவர்கள் சற்று ஆதரித்தாலும் அவர்களுக்கான உண்மையான மாற்றம் அவர்களுக்கான உண்மையான தீர்வு என்பது அவர்கள் சார்ந்த அவர்களுடைய இனம் பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவு காணுதல் எடுத்து பார்க்கும் பொழுது இன ரீதியான பல்வேறு எதிர்ப்புகளை வெளியிட்ட ஒரு கட்சியாக ஜேவிபி கட்சி காணப்படுகின்றது ஜே ஆர் ஜெயவர்தன காலத்தில் இந்தியாவின் தலையீட்டினால் பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை முறை கொண்டுவரப்பட்டதிலிருந்து இந்த நூற்றாண்டுக்கான தொடக்கத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நோர்வேயின் தலையீட்டின் மூலம் இனரீதியான பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு ஒரு முடிவு கொண்டு வர எடுக்கப்பட்ட முயற்சி வரை ஜேவிபி கட்சி அதுக்கு பாரிய எதிர்ப்பையே வழங்கியிருந்தது அது மட்டுமல்லாமல் சிங்கள அரசிற்கு எதிராக கூட பாரிய இரு ஆயுத போராட்டங்களை மேற்கொண்ட ஒரு கட்சியாக ஜேவிபி காணப்படுகின்றது இருந்தாலும் சிங்கள மக்கள் ஒரு பழைய அரசியலிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய மாற்றத்திற்காக இம்முறை தேசிய மக்கள் சக்தியிடம் ஆட்சியை வழங்கியிருந்தார்கள் அன்றகுமார் அதிசா நாயக்க பதவியேற்ற பின்பு சிறுபான்மை மக்களிடையேயும் அவருடைய இனரீதியான கண்ணோட்டம் மாறும் சிறுபான்மை மக்கள் மீதான கண்ணோட்டம் பார்வை மாறும் என்ற ஒரு கருத்து தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இது மக்களால் உண்மையாகவே நம்பப்பட வேண்டுமானால் இன ரீதியான மக்களது பிரச்சனைகள் நீக்கப்பட வேண்டும் இந்நிலையில் நடைபெறவிருக்கின்ற பொது தேர்தலில் தமிழ் மக்கள் எவ்வாறான ஒரு நிலையை கொண்டிருக்க போகின்றார்கள் தமிழ் தேசியம் தமிழ் அரசியல் என்ற அடிப்படையில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தமது வாக்கை செலுத்தப் போகின்றார்களா இல்லை தென்னிலங்கை போன்று ஒரு மாற்றத்திற்கான அரசியலை மேற்கொள்வோம் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்திக்கு தமது வாக்கை அளிக்கப் போகின்றார்களா என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது ஆனால் தற்பொழுது பரவலாக தமிழ் மக்களால் தமிழ் அரசியல்வாதிகள் மீது ஒரு அதிருப்தி ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டுள்ளது தமிழ் அரசியல்வாதிகளின் ஒற்றுமையின்மை தமிழ் கட்சிகளிடையே காணப்படுகின்ற சில சில முரண்பாடுகள் இவைகள் கூட காரணமாக அமையலாம் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை தேர்தலுக்காக மட்டுமே பயன்படுத்துகின்றார்கள் அவர்களது தேசிய உணர்வை தமிழ் தேசிய உணர்வை தேர்தலுக்காக மாத்திரமே பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் பரவலாக தமிழ் மக்களிடையே தற்பொழுது காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது தற்பொழுது வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு சற்று அதிகரித்து காணப்படுகின்றது எனவே மக்களுடைய வாக்கானது தமிழ் மக்களுடைய வாக்கானது ஒரு மாற்றத்தை நோக்கி செல்ல போகின்றதா அல்லது தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் செல்ல போகின்றதா என்பது ஒரு கேள்வியாகவே காணப்படுகின்றது எவ்வாறு சென்றாலும் என்ன நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக இலங்கை என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இலங்கை ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் மக்கள் பெரும்பான்மை மக்களாக இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி மக்கள் நினைக்கின்ற அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு மாற்றம் ஒரு முழுமையான மாற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் இன ரீதியான அடக்குமுறைகள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் அதாவது சிறுபான்மை மக்களுடைய தனித்துவம் அவர்களுடைய கலாச்சார ரீதியான சமூகவியல் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நீக்கப்பட வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு அரசாங்கம் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் தங்களுடைய மாற்றத்தை அவர்கள் வழங்குவார்கள் தங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தருவார்கள் என்ற நம்பிக்கை தற்பொழுது இருக்கும் அரசாங்கத்தின் மீது சிறுபான்மை மக்களுக்கு வரும் போதுதான் ஒரு இலங்கை என்ற அடிப்படையில் தேசியம் என்ற அடிப்படையில் அந்த உணர்வோடு அனைத்து மக்களும் ஒன்றாக நினைந்து பயணிக்கும் பொழுது இலங்கை ஒரு பொருளாதார ரீதியில் சரி ஒரு சமூகவியல் ரீதியில் சரி ஒரு மாற்றத்தை காண முடியும் எனவே இவ்வாறான பல்வேறு கருத்துக்களோடு பல்வேறு சமகால அரசியல் கருத்துக்களோடு இன்னுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்